மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதாவது மழைக்கால சிறப்பு முகாம்கள் என்பதையும் கடந்து இந்த H1N1 பாதிப்பு தொடங்கின நாளிலிருந்தே இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே அந்த காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகளிலும் வாகனங்களின் மூலம் போய் பள்ளிகளிலும் அந்த முகாம்கள் என்பது இதுவரைக்கும் 18,973 முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த பள்ளிகளில் நடைபெற்ற முகாம்கள் அது இல்லாமல் 12,162 காய்ச்சல் சிறப்பு முகாம்கள், இதன் மூலமாக இதுவரைக்கும் பயன்பெற்றிருப்பவர்கள் 18,08,204 பேர் வரைக்கும் பயன்பெற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய செயலாளர் சொன்னது மாதிரி மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் இதனுடைய இந்த பணி நியமனங்கள் அந்த அங்கே வந்து இப்போ அவரும் சொன்னார், அந்த நாட்டில் இருக்கிற இந்த சிறப்பு மருத்துவம் இங்கிருந்து மருத்துவர்கள் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கும். அது மாதிரி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தோட அங்கே இருக்கிற மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கான ஒரு புரிந்துணர்வு, இந்த ஒரு மருத்துவ சுற்றுலா அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பேசப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் என்னெல்லாம் செய்யலாங்கிறத இரு தமிழ்நாடு மற்றும் மால்டாவோட அந்த அலுவலர்கள் கூடி பேசி பின்னர் முடிவெடுப்பாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இப்போ டிடிஎச்எஸ் போயிருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு அவங்க அறிக்கை சமர்ப்பித்தவுடன் அது சம்பந்தமான நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்படும். ஓவர்சீஸ் மேன் பவர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு, ஸோ அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வெளிநாடுகளில் இந்த மாதிரி செவிலியர்கள் இது வேறு எந்த அரசாங்கங்களுக்கு தேவைன்னாலும் அவங்க எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அது தமிழ்நாடு அரசினுடைய நிறுவனம். ஸோ அவங்களையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். பொதுவாக மழை பெய்து நின்றவுடன் கொசுவின் மூலமாக பரவும் டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, புளூ காய்ச்சல் போன்ற வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக அரசு சார்பில் தொடர்ந்து காய்ச்சல் முகாம்கள் நடந்து வருகின்றன என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். திருப்பூர் விவகாரம் குறித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறாா்.